ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா அனந்த் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குமே நம்ம ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் விளாக்னே சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ஷாப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். கடைக்குள்ளே போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசு வந்து அவ்வளோ சூப்பராக, எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியாக இருந்தது, ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. இந்த கடை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கர் பீசஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பீசஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்தது. புத்தர் சிலைகள்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் நீட் ஃபினிஷிங்கோட சூப்பராக இருந்தது. இந்த கடை முழுக்க நான் உங்களுக்கு அப்படியே சுத்தி காமிக்கிறேன். கடை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க என்ன சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. நான் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த கடைக்குள்ள இருக்குமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ இருந்தது அந்த கடைக்குள்ள. ஒவ்வொரு பீசஸுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்காவும் இருந்தது, அதே மாதிரி மாடர்னாவும் இருந்தது. நிறைய வால் ஹேங்கிங்ஸ் வச்சுருந்தாங்க அந்த கடையில். நீங்கள் வந்து ஹோமுக்கு வந்து ஏதாவது வால் ஹேங்கிங்ஸ் வாங்கணும், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து வாங்கலாம். இவங்க எப்படி இவங்க கடை வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு புத்த கலர் என்னவோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்கர் பீசஸ் வந்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி தீம் தீமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க, கலர்ஸ் தீம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறமா வால் ஹேங்கிங்ஸ் தாங்க நிறைய நிறைய இருந்தது அந்த கடையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தர் சிலைகள் வந்து கலர் கலராக வச்சுருந்தாங்க. சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைஸ் வேணா வாங்கிக்கலாம், சின்ன புத்தர்லேருந்து நல்ல பெரிய புத்தர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த மாடர்ன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே. ஓவராலாக இந்த கடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்குள்ளே நாள் முழுக்க இருக்க சொன்னால் கூட நமக்கு சலிப்பே தட்டாது, ஏன்னா அவ்வளோ அழகழகான பொருட்கள் வந்து அங்கே இருக்குது, அது பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக அரேஞ்சும் பண்ணியிருந்தாங்க அவங்க, கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. எல்லாமே வச்சுருந்தாங்க, அதாவது விநாயகர்லேருந்து, அதுக்கப்புறம் சாய்பாபா, அதுக்கப்புறம் மாடர்ன் ஆர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸாகவே வச்சுருந்தாங்க அவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டெக்கர். இது அது அந்த பீஸ் வந்து 800 சொன்னாங்க. இது வந்து ப்ளூ கலர் ஷேடு, அப்படியே ப்ளூ கலரில் எல்லாமே அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒவ்வொரு டேபிளும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. அந்த தாமரை பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து கேண்டில் ஹோல்டர். அது வந்து அப்படியே ஒரு செட்டு வந்து 1200, அதாவது ஒரு பெரிய தாமரை வரும், அப்புறம் ஒரு சின்ன தாமரை கேண்டில் ஹோல்டர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. வந்து வால் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருந்தது, இந்த பக்கமும் இருக்குது, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து நீங்கள் டைம் பார்க்கலாம். ஸோ டபுள் சைடு இருந்தது இது. இந்த வால் கிளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. கிறிஸ்மஸ் சீசன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாகவும் டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டர். ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே பிஸ்டல் மாதிரியே இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர், அது சிகரெட் லைட்டர். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி சுடுற மாதிரியே சுட்டோன்னா அதில் வந்து நெருப்பு வருது.
இந்த வால் கிளாக் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் மாதிரி மேப் மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் கிளாக் வச்சுருந்தாங்க. இந்த புத்தர் பாருங்க, பிங்க் கலர் செம்மையாக இருக்குல்ல. ஹோம் டெக்கர் பீசஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ் அண்ட் புத்தர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அங்க வந்து இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளாஸ் அதாவது ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கிளாஸஸ் கிளாஸ் பீசஸும் வந்து கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து டைனிங் டேபிள் டெக்கர்ஸும் நிறைய இருந்ததாங்க. இந்த ஷாப்பிங் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் வேறு ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.